நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரை காளவாசல் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி ஒருவர் நாமக்கலில் உள்ள ஒரு தனியார் பள்ளி ஒன்றில் விடுதியில் தங்கி பதினோராம் வகுப்பு படித்து வந்துள்ளார் படிப்பு சம்பந்தமான நடவடிக்கைக்கு அனுமதிக்கப்பட்ட லேப்டாப்பில் மாணவி முகநூல் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடந்துள்ளார் காலளவுக்கு பிரயோஜனம் இல்லாத லைக்கிற்காக தன்னுடைய விதவிதமான ஆடைகள் அணிந்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்தும் வந்துள்ளார் அப்போது மதுரை தெப்பகுளம் பகுதியில் உள்ள பங்கஜம் காலனியை சேர்ந்த சாகுல் அமீத் என்போரின் மகனான அல் ஹசன் என்ற தனியார் கல்லூரி மாணவர் இன்ஸ்டாகிராமில் மாணவியை பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது அல் ஹசன் மாணவி பதிவிடும் புகைப்படங்களை வர்ணித்தும் மாணவியை கவர்ந்துள்ளார் இன்ஸ்டாகிராமில் நட்பாக இணைந்து பழகியுள்ளனர் நாளடைவில் இவர்களின் பழக்கம் விரிவடைந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அல் ஹசனின் கமாண்டுகளை தேடும் நிலைக்கு மாணவியை தனது வலையில் வீழ்த்தியதாகவும் இருவரும் தங்களது செல்போன் எண்களையும் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இன்ஸ்டாகிராமில் இருவருமே தனிப்பட்ட கணக்கை வைத்துக் கொண்டு பழகிய நிலையில்தான் அரைகுறை ஆடைகளுடன் படமெடுத்து அனுப்பினால் பாலிவுட் நடிகை போல இருப்பாய் என அல் ஹசன் கூறியதை என நம்பி அந்த மாணவியும் தன்னை பல்வேறு கோணங்களில் அரைகுறையான புகைப்படங்களை எடுத்து அல்ஹாசனின் தனிப்பட்ட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பி வைத்துள்ளார் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் மாணவியின் அலங்கோலமான படத்தை பார்த்த அல்ஹாசன் அவரை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளார் சம்பவத்தன்று நேரில் சந்திக்கலாம் என்று கூறி நாமக்கலுக்கு சென்று அல்ஹாசன் அங்குள்ள விடுதி ஒன்றில் அறையெடுத்து தங்கியும் உள்ளார் மாணவியை அமர்ந்து பேசலாம் என்று தான் தங்கியிருந்த விடுதிக்கு அழைத்து சென்று மாணவியிடம் அத்துமீறியுள்ளான் மாணவி அங்கிருந்து வெளியேற முயன்றபோது போது மாணவியை அந்த அறையில் பூட்டி வைத்து மிரட்டத் தொடங்கியுள்ளான் தனது ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் தனக்கு அனுப்பிய அரைகுறை ஆடை படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என்று மிரட்டி அல் ஹசன் பணிய வைத்ததாக அந்த மாணவியின் தெரிவித்துள்ளார் இதனை வெளியே சொன்னாலும் படங்களை வெளியே விடுவேன் என்றும் மிரட்டியதால் மாணவி என்ன செய்வதென்றே தெரியாமல் விழிப்பிதங்கி போய் பள்ளி விடுதிக்கு திரும்பிச் சென்றிருக்கிறார் இந்நிலையில்தான் மாணவி அடிக்கடி மயக்கம் தலை சுற்றல் என அவதைப்பட்டு மருத்துவ பரிசோதனையின் போது மாணவி கர்ப்பமாக இருப்பதும் அப்போதுதான் நடந்த விபரத்தை மாணவி அல் ஹசனின் மிரட்டலுக்கு பயந்து பலாத்கார கொடுமை வெளிச்சத்துக்கு வந்தது மாணவியின் வாக்குமூலத்தின் பேரில் மதுரைக்கு சென்று அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கல்லூரி மன்மதன் அல் ஹசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் படிக்கின்ற வயதில் மாணவிகள் வாட்ஸ்அப் முகநூல் டுவிட்டர் இன்ஸ்டாகிராம் என சமூக வலைதளங்களில் மூழ்கி இது போன்ற காமவெறி பிடித்த ரோமியோக்களுடன் எல்லை மீறி பழக்கம் வைத்துக் கொண்டால் எந்த மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு சாட்சியாக நடந்திருக்கிறது இந்த சம்பவம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி